வெளிச்சம் தெரியும் என்ன கிடைக்குது? ரெண்டு விஷயம் கிடைக்குது. ஒண்ணு சிரிச்சாலும் எனக்கு பயன் இல்ல, அது தெரியாத தெரியாவே எனக்கு என்னைக்கு செத்தாலும் தெரியாது. சொல்லுவாங்க அடியோர் சொன்னவன், எவன் கண்ணுக்கு கடவுள் தெரியுதா, எவன் குண்டாட்டி பத்தினியா இருக்கும் அவனுக்கு தான் தெரியும். அப்ப இதுக்கு பயந்தே தெரியுது. ஆமா ஆமா, எல்லா பையனும் தாடி வளர்த்து எப்படி கண் அப்படியே அது புளிக்க இருப்பான். ஆனா அவன் வந்து ஒண்ணுமே போல் அவங்க. ஏன்னா நமக்கு எது மயக்குதுன்னா அந்த கண்டென்ட் நம்மளை மயக்குது. இப்படி ஒண்ணு இருக்க மாட்டா இல்லைன்னு சொன்னா அது தெய்வ குற்றம் ஆயிடும்னு இவனே பயப்படுறான். ரெண்டாவது, அவன் வயசான 80 வயசு தாடி வளர்த்துட்டு இருப்பான், அந்த தோற்றமே வித்தியாசமா இருக்கும். அப்ப அதுக்கு உங்களை அறியாம ஒரு மயக்கம் வருது. அவன் சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னா கிடையாது. நீங்க உங்களை வச்சு நீங்க ப்ரூஃப் பண்ணுங்க, உங்களை வைத்தே உண்மையை தேடுங்க. எப்படி முடியும்? நீ சமாதி ஆகி அடையறோட செத்தே போயிடு, எதுக்கு வாழ்ந்துக்கிட்டு? இல்லையா, சமாதி அடைஞ்சு வெளிச்சத்தை பார்க்கறத விட செத்தே போயிடு, வெளிச்சத்தை விட செத்து போயிடு. நான் பகவத் ஐயா வந்து கரெக்டாக சொல்லணும்னா 2009 சந்திச்சேன் அவரை. அவர் சந்திக்கலை. சுப்பிரமணியம், அதாவது சரவணன் சிவான்னு சொல்லி நாங்கள் மக்கள் கலை இலக்கிய கழகத்தில் இங்கே வேலை செய்கிறோங்க. அது வந்து ஒரு அந்த காலத்தில் தீவிரவாத அமைப்பு. அப்போ நாங்கள் வந்து எல்டிடி விடுதலை பிரபாகரன் இருக்கார் இல்லையா, அந்த அமைப்பில் அவர்கள் இங்கே வந்தாருன்னு நாங்கள் வந்து கூடுதலாக அவருக்கு அடிப்படை தேவையை நாங்கள் பண்ணுவோம் அந்த அமைப்புக்கு. அப்போ அந்த வயசு கோளாக இருக்குமாங்களே, போலீஸ் அடிக்கணும் வைக்கணும்னா அந்த வயசுக்கே உள்ள திமிர் இருக்கும்ல, சுவையாக இருக்கும் இல்லையா. அப்போ அந்த ஆவலில் வந்து அந்த இயக்கத்தில் வந்து ஒரு 87 வரைக்கும் அதிலே ஓடிட்டுருக்கோம். ஓடிட்டுருக்கும் பொழுது 89 அந்த இயக்கம் தப்புன்னு நக்சல் பாரிய அமைப்புக்கு வரும். நக்சல் பாரிய அமைப்புன்றது அது ஒரு இங்கே உள்ள அமைப்பு. அது ஒரு ஜனநாயக அமைப்பு. எப்படி வந்து கார்ல் மார்க்ஸ் வந்து கம்யூனிஸ்டத்தை வந்து வர்க்க ரீதியாக சிந்திக்கிறாரு, ஏங்கல்ஸ் வந்து பகவத் ஐயா மாதிரி உளவியல் ரீதியாக கட்டமைக்கிறாரு ஏங்கல்ஸ், ரைட்டுங்களா. இப்போ இந்த ரெண்டையும் படித்து உள்வாங்கும் பொழுது அந்த அமைப்பு தப்புன்னு வெளியே வரும். வெளியே வரும் பொழுது அப்போ என்னுடைய டீமில் வந்து சரவணகுமார்னு சொல்லி ஒரு நீதிபதி பையன் என் டீமில் வராரு. நானும் அவரும் சேர்ந்து தான் மார்க்சிய வகுப்புக்கு போகிறோம், ரைட்டுங்களா. அப்போ எங்கள் வாழ்க்கை வந்து நடுத்தர வர்க்கத்தோட கீழ்நிலை உள்ள குடும்பம், அவங்க வாழ்க்கை ஜட்ஜியோட வாழ்க்கை. அதாவது எப்படின்னா மக்கள் கூட்டத்தோடு ஒன்றாமல் தனியாக வாழக்கூடியவங்க. அப்போ நாங்கள் வீட்டுக்கு வரப்போக இப்போ நாங்கள் பல்வேறு விஷயம் உளவில் சார்ந்த விஷயங்களை பேசிகிட்ருக்கோம். நம்ம வாழ்க்கை முறையாக அடக்குமுறையாக வித்தியாசப்பட்டிருக்கு, இது எப்படி நம்ம வந்து ஒரு அனைத்து மக்களுக்குமான வாழ்க்கையை தர முடியும் அப்படின்றத நாங்கள் அப்போவே பேசுவோம். அப்புறம் முடிஞ்சு போச்சு, நாங்கள் மாறிட்டோம். 2009 திண்டுக்கல்லில் ஹீலர் பாஸ்கருடைய வகுப்புக்கு நான் போகிறேன். அப்போ அவர் வந்து அந்த பகவத் ஐயாவோட புக்கை விற்றுக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் அன்புமணியை அப்படின்றார், ஹே சரவணன். அவர் நல்லா ஹைட்டாக இருப்பார், நிறைய ஒரு பாலாஜி மாதிரி இருப்பார். அப்போ பேசும்பொழுது, என்ன இப்படி எந்த புண்ணாக்கு வேணாம் ஐயாவை படிங்க அப்படின்னாரு. அப்போ எனக்கு தியானத்தின் மேலே ஒரு வெறுப்பு இருந்துச்சு எனக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பந்து உட்காந்து உட்காந்து 10 நிமிஷம் நல்லா உட்கார முடியல. ஆனால் அது குற்றம் முடிச்சே இருந்துச்சு, சரியாக உட்காந்தால் தான் நல்ல மனுஷன்ற மாதிரி. உட்கார முடியலன்றது தான் இயல்பாக இருக்குது, முடியலை. அப்போ நம்ம அன்ஃபிட்டுன்ற ஒரு குற்றம் வந்துச்சு வந்துச்சு. இப்போ அதனாலே தியானம் பிடிக்காமல் இருந்துச்சு. அப்புறமேட்டு என்ன பண்ணோம் சரின்ட்டு அப்போ பேசும்போது இது படிக்கணார். அப்போ ஒரு புக்கு மட்டும் ஆகிட்டேன், தியானமும் ஐயா எழுதின புக்கு, ஏன்னா தியானமும் ஞானத்தை பெறு அப்படின்ட்டு. அதை படிக்கும்போது தியானத்தை ஐயா வேணாம்னு சொல்கிறப்ப எனக்கு சாஃப்ட் கார்னர் அவர் மேலே. பட் அந்த கண்டென்ட் எனக்கு உள்வாங்க முடியலை என்னால். அப்புறமேட்டு நான் யூடியூப்பில் வந்து ஒரு அதை விட்டுட்டேன்.
அப்புறம் எனக்கு நடக்கின்ற சம்பவங்கள் பல்வேறு விஷயமும் வந்து எந்த பிரச்சனையும் எதுவுமே எந்த தத்துவமும் தீர்க்க முடியலன்ற தெளிவுக்கு நான் வரேன். எந்த பிரச்சனையையும் எந்த தத்துவமும் தீர்க்க முடியாது அப்படின்ற விஷயத்துக்கு நான் வரேன். அப்போ வந்தவர் சரி இப்போ நான் என்ன பண்ணணும், இப்போ இதுதான் விஷயம், இப்போ நான் என்ன பண்ணணும். இப்போ இது இந்த சிந்தனைக்கு வரப்போ மனித தொல்லைகள், நான் கடந்து வந்த பாதை, பாலியல் ரீதியான பல்வேறு விஷயம் கடந்து வெளியே வந்துட்டேன், இப்போ நான் என்ன பண்ணணும். ஒரு நியூட்ரலுக்கு வந்தபோது தான் ஐயா பகவத் ஐயாவோட புக்கை நான் திருப்பி படிக்கிறேன். ஆமாம், திருப்பி கரெக்டெல்லாம் கரெக்டாக இருக்குது. அது என்ன பண்ணு, சும்மா இறான்றாரு, சும்மா விடு விடு. ரைட்டுங்களா, விடு விடு. அப்படின்றப்ப அந்த விடுன்றதும் எனக்கு ரெண்டு மூணு வருஷமாக சிரமமாக இருக்குது. என்ன விடு, நான் எதை பிடிச்சிட்ருக்கேன்னு தெரில. அப்போ இந்த கருத்தை தாண்டா பிடிச்சிட்ருக்கு அப்படின்னு அது புரிய சில நாட்கள் புரியுது. அப்போ இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். உங்கள் பையனை திருத்தலாம் முடியாது, நானே திருந்தல, அடி வாங்கி தானே வெளியே வரேன். இது வந்து ஒரு நொடியிலையும் வரலாம், நூறாண்டாலும் வராமல் இருக்கலாம். இது கிஃப்ட்டு என்னங்கய்யா, இது வந்து கிஃப்ட்டுங்கய்யா. ஒரு தாண்டி வர்றது தேடுதல் அப்படின்றது ஒரு அடிப்படை. அந்த தேடுதலில் வந்து முடிச்ச வளர்த்து வெளியே வர்றதுன்றது கொடுப்பினை. அது நீ உங்கள் கையில் இல்லை, என் கையில் இல்லை, அது புறச்சூழல் தான் பங்கு வகிக்கும். எவ்வளோ பேர் இருக்காங்க? அப்போ விஷயம் இந்த விஷயம் உள்ளுக்கு வர்றது வந்து இப்போ ஒன்றும் இல்லை. என் பேரண்ட்டை நான் கற்றுக்கிட்டேன். என் பேரை வந்து இனியன் பேர், அவன் 8 வயசு. அவனுக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து அனாவசியமாக கடந்து போவான். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, முத நாள் வந்து பெரிய வீட்டில் கச்சா முச்சா கச்சாமனு கண்டபடி வார்த்தைகளை பேசியிருப்போம். அடுத்த நாள் எதுவுமே நடக்காமல் வந்து வாங்கய்யா சாப்பிட்டு போங்கய்யா, எப்படா முடியுது, நம்மளால் முடியலையே. அப்போ எப்படி, அப்போ அவன் தானே பெரிய ஆள், நம்மளால் முடியலை, அவனால் முடியுது இல்லை. அப்போ அந்த அதுதானே தெய்வ நிலை, அது குழந்தை அப்படி தான் சொல்ல முடியாது. அப்போ உண்மையாக அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த விஷயத்துக்கு நான், அப்போ நான் அப்படி இல்லை, என்ன நான் பொய்யா இருக்கேன். அப்போ இந்த விஷயத்து வரும்பொழுது தான் ரைட்டு, இப்போ நான் என்ன பண்ணுறது, எனக்கு காசு போன எதுவுமே இருக்குது, எந்த சூழலும் என்னால் வளர்ந்துட முடியும், ஒருவேளை உணவை கொண்டு வளர்ந்துட முடியும், காற்றை உணவை கொண்டு வளர்ந்துட முடியுன்ற தன்னம்பிக்கை எனக்கு கிடச்சிருச்சு. எனக்கு வந்து மனித கூட்டம் தேவையில்லை, கூட்டம் இருந்தாலும் கொண்டாடுவேன், இல்லைனாலும் கவலை இல்லை. என்னங்கய்யா, மனித கூட்டம் தேவையில்லைன்றது சொல்கிறது ஒரு மனசு தான். என்னை சுற்றி அட மாதிரி அடசலாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஏன்னா நான் எந்த இடத்துலையும் கூட்டத்தோடு தனியாகவும் இருப்பேன், தனியாக இருக்கும்போது கூட்டத்தோடு இருக்கேன். இந்த புரிதல் வந்து எனக்கு கிடச்சவனே வாழ்க்கை மிக சந்தோஷமாகவும் இனிமையாகவும், இந்த உணர்வை வந்து எல்லாரும் அடையணுன்றதை நான் வந்து ஆசைப்பட்றேன். ஆனால் இயற்கை அப்படி அல்ல, ஆசைப்பட்றேன், ஆசைப்பட்றேன். இன்றைக்கி எனக்கு வந்து நேற்று என் பையன் வந்து ஒரு பிரச்சனை கொண்டு வரான். என் பையன் வந்து எப்படின்னா மெடிக்கல் சேல்ஸ் மேனேஜர், மாதம் 80,000 சம்பாதிச்சவன். குடும்ப வாழ்க்கையில் சரிதல் புரிதல் இல்லாதனால வேலையை விட்டுட்டு இன்றைக்கி வந்து 5-10 சீ போடுறான். ஆனால் நல்ல பையன். ஆனால் அவன்கிட்ட உள்ள என்ன கோளாறுனா, தான் தான் செய்கிறது சரின்னு நினைக்கக்கூடிய மூடத்தனமான மூர்க்கமான பையன். அப்போ அவனுக்கு வடிகால் நான் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. புரியுதுங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், அவன் அடிக்கிற அட்டி அத்தனையும் வாங்கிக்கிட்டு நான் என் வாழ்க்கையை தான் சாகசமாக போக அவனுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ இது வந்து ஒரு பயிற்சி. இப்போ நீ கேட்டிங்களா உங்கள் பையனை எப்படி தெரியும், முடியவே முடியாது. அவமானம், என் பையன் வந்து என்னென்ன கேட்டால் வரத்தையும் சொல்கிறான். அம்மா அவனே சொல்கிற, நான் தான் வடிகால், எவ்வளோ பெரிய பேர் இன்மோ, நான் வடிகாலாக இருக்கிறதுக்கு இது எவனுக்கு கிடைக்கும். இல்லை அதான் கொடுப்பினேன், இயற்கை. இப்போ நான் சிவப்பாக இருக்கேன்ற மாதிரி, அது நான் கருப்பாக இருக்கேன்ற மாதிரி, அதான் அவன் அப்படி இருக்கா, நான் இருக்கேன் அவ்வளோதான். இது அதெல்லாம் திட்டமிட்டாலும் ஏன் எப்படி செடி ஏன் பச்சையாக இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. என்னங்க ஐயா, சரிதானுங்கய்யா, சரி ஏன் பச்சானா பதில் கிடைக்குமா உங்களுக்கு? அவன் அப்படி பேசுகிறான்னு பெருமைப்படுறீங்களா? அப்படியே நான் கேட்டுக்க முடியும், நான் வந்து கையெழுத்து கேட்க முடியாது, அவர்கிட்ட போய் ஆட்டோகிராஃப் கேட்க முடியாது. அது அப்படி அது இயற்கை அப்படி இல்லைங்க. இப்போ நீங்கள் வந்து பொத்தி பொத்தி வளர்ப்பீங்க, நீ தூங்க கலத்துக்கு போட்டுருவான். ஏன்னா நீ கண்டுக்காமல் இருப்பீங்க, அந்த பிள்ளை தாங்குவான் உங்களை வந்து. இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு உங்களால் கேட்கவே முடியாது. இது வந்து இயற்கையோட போக்கு அப்படி தான் இருக்குது. இதை வந்து நீங்கள் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணினீங்கன்னா எத்தனை உளவில் நிபுணர் வந்தாலும் உங்களை இந்த முடிச்சு அவுக்கவே முடியாது. நீங்கள் கேள்வியை சாவர வரைக்கும் கேள்வி கேட்டே தான் இருக்கணும். எல்லாமே அப்படி தான், நீங்களே அப்படி தான் உங்களுக்கு. நீங்கள் கணவன் மணி, நீங்கள் திருப்பி திருப்பி நீங்கள் அடுத்த ஆளுக்கே போகாதீங்க. நம்மளே அப்படி தான்,
இப்போ நானே இப்போ நான் என்னை வெல்வது என்பது தான் பெரிய வெற்றி எனக்கு. வெல்வது என்னென்னா புரிஞ்சுட்டா போதும் புண்ணாக்குன்றது தான் விஷயம். நீ போய் வீழ்த்தாலும் தேவையில்ல, ஓ அவ்வளோதான், எல்லா ஆசா பாசங்களும் வரும். நீ வந்து ஆமாம் மனிதன் வந்து சோசியல் அனிமல்னு சொல்லிட்டான், அப்புறம் அதவே புரிஞ்சுக்கலாமே. சமூக விலைன்னு சொல்லிட்டாங்களே, அப்போ என்கிட்ட எல்லாமே வரும்ல, அப்புறம் நான் சமூகம் நான் புனிதனா? நான் சமூக புனிதன் இல்லை, சமூக விலங்கு தான். அப்போ விலங்குன்றவன் எல்லா நெகட்டிவ்ஸும் என்கிட்ட இருக்கும். இப்போ நீ என்னை பார்த்துட்டு இருக்கும் என்னை வந்து நிர்வாகம் பார்க்க முடியும், ஏன்டா அப்படி பார்த்தேன்னு கேட்க முடியாது. இல்லைங்க, தலையெழுத்தெல்லாம் நீங்கள் போடுற வார்த்தைங்க, எஃபர்ட்டுங்க, அந்த சிந்தனை அப்படி தான் வரும். இது வந்து இந்த இந்த சித்து விளையாட்டை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வாழ்க்கை சுவாரஸ்யம். இயற்கையோட சித்து விளையாட்டு. இப்போ சொன்னார்ல ஒரு பையன் வந்து, அதான் சொல்கிறல, நீங்கள் நல்லா பொத்தி பொத்தி பேணி பேணி வளர்ப்பீங்க, அவன் கள்ள தூக்கி போட்டுருவான், அல்லது பெரியவங்களால் அவிழ்க்க முடியாத சிக்கலுக்கு தலைமுறைக்கு நீங்கள் கவலைப்பட்டே இருக்கக்கூடிய அளவுக்கு உளவியல் சிக்கலை கொண்டு வந்துருவான். நீங்கள் கண்டுக்காமல் அசால்ட்டாக போயிட்டுருப்பீங்க, அவங்க வந்து இந்த இவர் மாதிரி வந்து கட்டி பிடிப்பாங்க வாங்கன்ட்டு, ரைட்டா? இது இதெல்லாம் எதுக்குமே கேள்வியெல்லாம் கேட்காதீங்க, கேட்காதீங்க, நான் உங்களை சொல்லலை, அதுக்கு பதில் கிடைக்காதுன்றது தான் விஷயம்.